அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஸ்விங்குக்கு என்ட்ரி கொடுத்துருக்க ஸ்டாக்ஸ், ஸ்விங்குக்கு வந்து ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப வாட்டமா இருக்க ஸ்டாக்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லணும். நான் இந்த வீடியோ மேக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்க எந்த ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. இல்லை உங்களோட ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸை பயன்படுத்துங்க. உங்களோட லாப நஷ்டத்துக்கு நான் வந்து எந்த விதத்திலையும் பொறுப்பாக மாட்டேன். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் வந்து ஒரு டெலிகிராம் குரூப் வந்து வச்சிருக்கேன், விஆர் ட்ரேடர்ஸ் அஃபிஷியல்னா. ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதுல வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்ல வந்து ஈவினிங் போடுற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ற சார்ட்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இங்க கொடுப்பேன். சோ மார்க்கெட் அப்டேட் உங்களுக்கு வந்து நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக் தான், லார்ஜ் கேப் தான், பட் இருந்தாலுமே ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு டவுன் மூமெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள்ன்ற பாருங்க ஒரு சேனல் பேட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதோட மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகலாம், அப்படின்னா கீழே வரலாம். ஸோ இது வந்து கீழே வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ கீழே வந்துச்சுன்னா இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஒருவேளை பிரேக் அவுட் ஆகி இதோட டே ஹையை வந்து தாண்டி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கீழே ஒருவேளை இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் லாஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்ம எப்பவுமே ஆல் டைம் ஹை தான் வந்து ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13% வரலாம் ப்ராஃபிட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட என்ட்ரி வந்து இங்கே தான் இருக்கும். அப்படி வைக்கும்போது அது வெறும் 10% மாறிடும். ஸோ உங்களோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இந்த கேண்டில் கீழே வச்சிங்கன்னா ஒரு 4% பக்கமாக வரும். அதுவே கீழே வச்சிங்கன்னா ஒரு 10% வரும். ஸோ பார்த்துக்கோங்க. டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் உங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்து இது ஓகேவான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேடுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ். இந்தியன் ஹோட்டல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்கான ஸ்டாக் தான். மந்த்லியிலுமே ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்கு, இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவ் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த ட்ராயிங்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சி வச்சது. ஸோ இந்த இந்த பிரேக் அவுட் தெரியுது உங்களுக்கு, மந்த்லியில் நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரிய மூவ் இல்லை. ஸோ ப்ராபப்ளி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு நல்ல மூவ் கொடுக்கறதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டாப் லாஸ் ஒத்தி கொண்டு போய் நீங்கள் ட்ரெண்டில் நிற்கல தான் போடுவீங்க. ஸோ 16% ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அது கீழேன்னா உங்களுக்கு இந்த கேண்டில் கீழே வச்சுக்கலாம். ஸ்டில் 8% ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் அதிகம். ஸோ இதுவுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பட் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம்ல இதை பார்த்துருவோம். நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல நல்லா இருக்குங்க. இந்த ட்ரையாங்கிள் மாதிரியான பேட்டர்ன் வந்து உடச்சு மேலே வந்துடுச்சு. ஸோ பார்க்கலாம் இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக். ஒன்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் பண்ணியிருக்க ஸ்டாக்கு. இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மொமெண்டம் வந்து தான் வந்து கேப்சர் பண்ண நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை, அதை வந்து என்னோட ட்ரேடிங் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஆயத்தமாயி அதோட பிரேக் அவுட் பக்கமாக வந்துருச்சு. ஸோ இந்த டே ஹையை வந்து கிராஸ் பண்ணும்போது நாளைக்கு கிராஸ் பண்ணிச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். ப்ராபப்ளி அது ஒருவேளை கன்சல்டேஷன் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ஒரு டோஜி மாதிரியான பேட்டர்ன், அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டில் டோஜி போட்டு ஒரு ரிவர்சல் கேண்டில் நல்ல கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ கேண்டில்ஸுக்கு வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது இந்த ஸ்டாக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாக மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ப்ளஸ் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான பேட்டர்ன் போட்டிருக்கு. இந்த மாதிரி பல பேட்டர்னுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் மில்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பயங்கரமாக நல்லா இருக்க ஒரு ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸுமே உங்களுக்கு கம்மியாக தான் வரும். டே ஹைக்கு இருக்கிறீங்க. ஸோ இந்த கேண்டில் கீழே தான் போடுவீங்க. ஒரு 6.5% தான் ஸ்டாப் லாஸ் வரும். நம்ம வந்து இது வரைக்கும் வந்து டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக் நல்லா இருக்குங்க, இதை வந்து பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்க், அதாவது ஆனந்தராஜ் குளோபல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஐபிஓ லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போனா வந்து 21 டிசம்பரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்வர்ட் மொமெண்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கன்சாலிடேஷன், அந்த கன்சாலிடேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளாக வந்து உடச்சிருக்கு. ஸோ ப்ராபப்ளி இதோட ஹை எப்பவுமே நம்ம அதான் சொல்லுவோம், நான் டே ஹை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்விங் என்ட்ரி எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வரித்தனமாக இருக்கும். அடேப்பா ஒரு 26% ஸ்டாப் லாஸ் இருக்குங்க. இது வந்து இதுதான் என்ன கேட்டால் பெஸ்ட்டான ஸ்டாப் லாஸு. அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இந்த கேண்டில் கீழே வச்சுக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா கூட 9% ஸ்டாப் லாஸ் இருக்குது. பட் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக், நீங்கள் வீக்லியில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பயன்படுத்துங்க. இதில் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருக்குங்க. ஸ்டாக் வந்து டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வன் ஃபார்மாசிட்டிகல்ஸ்.
இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்ல இருந்த ஸ்டாக் தான். இங்கே பாருங்க, இங்கிருந்து நல்லா மேலே வந்திருக்கு. மேலே வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு கன்சாலிடேஷன். எவ்வளோ நாள் கன்சாலிடேஷன்? ஒரு 247 பார், கிட்டத்தட்ட 364 நாள், ஒரு வருஷம் கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட். இந்த பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட், நல்ல ஒரு ட்ரையாங்கிள் தான். 1, 2, 3, 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சப்போர்ட்டுக்கு பக்கமாக இருக்கு. ஸோ நல்லா தான் இருக்குங்க இதுவும். ஸோ டே ஹையை வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஐ திங்க் இந்த சார்ட்டை வந்து நேத்தே நான் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ட்டு. என்னோட வீடியோ வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிருக்க தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும்னா என்னோட சார்ட்டை பார்த்து உங்களால் வந்து என்ட்ரி எடுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இந்த ட்ரெண்டில் நிற்கல, நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டு உங்கள் டார்கெட்டை வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் கூட வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நாள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் டெக்னிக்காக ரொம்ப புல்லிஷாக இருக்குங்க. வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போதுமே நமக்கு வந்து இந்த ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஓகே, இதெல்லாமே கன்சாலிடேஷன் தான். ஸோ இந்த மைன் மந்த்தை வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எப்படி முடிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவாஸ் ஃபினான்சியஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் 2-3 நாள் மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், கீழே வந்தால் வாங்குங்க அப்படின்ட்டு. ஸோ கீழே வந்து பெருசாக வரல, இல்லைனா வந்து இந்த டே ஹையை வந்து கிராஸ் பண்ணும்போது வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அது 2 பாயிண்ட்டுமே வரல, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வராமல் மேலே வராமல் நீங்கள் நல்லா புல்லிஷாக ஒரு 6%, 5% பக்கமாக மூவ் கொடுத்துன்னு நினைக்கிறேன். டே லோவில் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட டே லோவில் இருந்து 7.5% மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நல்லா புல்லிஷாக வந்து இன்னைக்கு க்ளோஸாகவும் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே பாருங்கள், இந்த லைன் வச்சுக்குவோம், இந்த லைன் வச்சுக்குவோம், இந்த லைன் அதாவது இந்த கேண்டலோட க்ளோஸு ப்ளஸ் இந்த 2 கேண்டில் அப்புறம் இந்த பார் க்ளோஸ். ஸோ இந்த லைன் அதாவது 2930 ரேஞ்சை வந்து கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து முதல் ஸ்டாப் லாஸாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போடலாம். அதுக்கப்புறம் 2வது ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கீழே, 3வது ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழே. ஸோ உங்களுக்கு எது வந்து வாட்டமாக இருக்கோ, எது உங்களுக்கு தாங்குமோ அதை போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ஸ்டாக் எல்லாமே வந்து மேலே ஹையில் போயிருந்துச்சு, அதனால கூட இது மேலே வந்திருக்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு செக்டர் எல்லாமே மேலே போகும்போது நம்ம வாங்குறது வந்து சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்குமே டக்கு டக்குனு மேலே போகுமா அப்படிங்கிறது தெரியாது, 50-50 சான்ஸ் தான். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பெருசாக பார்க்க தேவையில்லை, டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பார்த்தா போதும். டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. ஸோ இதை வந்து எடுக்கலாம், பார்த்துடுங்க ட்ரேடு. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா ஸ்டாக்குமே பார்த்துட்டோம். ஸோ ஒருவேளை நீங்கள் பிகினராக இருக்குது, இப்போ நான் சொல்கிற எதுவுமே வந்து உங்களுக்கு பெருசாக புரியல, என்னடா அவன் ஏதோ சொல்கிறான், என்ட்ரின்றான் ஸ்டாப் லாஸ்ன்றான் எதுவும் புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, என்னோட கோர்ஸ் வந்து நான் ஒன்று பண்ணியிருக்கேங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை அந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் பார்த்து நான் வீடியோவில் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஸ்டாக்கு, அதை மட்டும் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 1-2 வீக் வாட்ச் பண்ணுங்கள், அது எந்த மாதிரி மூவ் ஆகுது, நான் சொல்கிற மாதிரி மூவ் ஆகுதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் வந்து ஓகே அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ப்ராபப்ளி அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் என்னென்னா டெலிகிராம் குரூப் நான் திருப்பி சொல்கிறேன், அதை ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நாளைக்கு வீடியோவில் வந்து நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் முக்கியமாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன். அதே மாதிரி நாளைக்கு வீடியோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.